ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி பிற்பகல் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்ராடம் காலை எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பூமியால் லாபமும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே க்ஷேமமும் மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் கட்டிடத் துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எப் வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்து வந்த உடல் உபாதைகள் இன்றைய நாளில் விலகும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உடல் நலத்தில் மேன்மை கிடைக்கும் நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அஸ்திரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாந்தீஸ்வரர் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் என் மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அதிகார யோகம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோ யோகத்தோடும் செவ்வாமங்கல யோகத்தோடும் இருக்கிறது சிறப்பு ஜீவன ஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு இருந்தாலும் பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமைய பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியமான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புக்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அதாவது ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகத்தோடும் யோகத்தோடும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புக்கள் அதாவது நல்ல வரன் வந்து சேரும் மறுமணமில்லாத திருமண வாய்ப்பும் உருவாகும் ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் போல் மாங்கல்யம் அமையும் பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்த வங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என் அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபங்கள் மிகுதியாகும் ஆசிரியர் துறைக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஆசிரியர் துறையில் வேலை பார்க்கறதுக்காக உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்பு நாடி வரும் அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்திலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டு மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் எஃப் புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யுனியமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் நேசங்கள் நேர்த்தியாகவே அதிகமாகும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் வந்து உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும் அச்சுத்துறையில் உள்ளவங்க உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் வருமான மிகுதியாகும் தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தாராளமாகவே அமையும் சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராம லிங்கேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஆர் சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வாழ விரும்பும் விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புக்களால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் தன வரவுகள் மிகுதியாகும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத சிக்கல்கள் விலகி உடல் உபாதைகள் விலகி நல்லதொரு தீர்க்கமும் நன்மையான மார்க்கமும் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதாலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எம் தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெற்று சந்திரமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர் பேரு உருவாகக்கூடிய நன்மையான சூழ்நிலைகள் உண்மையாகவே அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி சி மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகமும் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும் போகாத புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கண்ணியமான வகையில் புண்ணியங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கும் மேலான தேவைகளுக்கு தகுந்த வருமானங்களும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்க்கை அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஆள் பலமும் பணபலமும் படைபலமும் மிகுதியாக கூடிய நன் நன்மையான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கிடையே சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாயகி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே என் மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்பாக பேசியவர்கள் முன்பு சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்வியும் அவமானமும் விலகி வெகுமானம் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கவுசியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி வி ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் நினைத்த காரியம் வெற்றி பெற என்ன பண்ணணும் எந்த வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கால நேரங்களை வென்று எடுக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே ந அதாவது நல்ல காலம் கனிந்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உண்மையாகவே புரிஞ்சுக்க முடியும் கால பைரவர வழிபாடு வச்சுக்கும் பொழுது கால பைரவருக்கு முன்பு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய குறைகளை அல்லது நினைச்ச காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வேண்டுதலாக வச்சுக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தை நினைச்சோ அல்லது அந்த குலதெய்வத்துடைய கோபுர அந்த கோயில் வடிவத்தை நினைச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது அல்லது அதே குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் நேரில் போகும் பொழுது எந்த நாள் போனீங்களோ அதில் ஏதாவது ஒரு நாள் ஞாபகம் வச்சு அந்த குலதெய்வத்த கோயிலில் அந்த நாளில் என்ன பண்ணினீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நினச்சிக்கிட்டே கால பைரவரை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா காலங்களும் நேரங்களும் உங்களுக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய சோதனைகளை தாண்டி மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்